நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் அருகே அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் தொகுதி நிதியிலிருந்து கோவில் இடத்தில் கட்டப்படும் கழிப்பறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் நூதன முறையில் சூடலை மாடசாமி வேடம் அணிந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மனு அளித்தனர். நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள கீழப்பாவூரில் 1984 ஆம் ஆண்டு முதல் மாயாண்டி சுடலை மாடசாமி கோவில் உள்ளது. இந்த கோவிலை குல தெய்வமாக அப்பகுதி மக்கள் 14 தலைமுறைகளாக வழிபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அந்த கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் தொகுதி நிதியில் இருந்து கழிப்பிடம் கட்டப்பட்டு வருகிறது. இதிலிருந்து வெளியேறும் கழிவு நீரும் கோவில் இடத்திலேயே விடப்படுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே கோவில் இடத்தில் கழிப்பிடம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் நூதன முறையில் சுடலை மாடசாமி வேடம் அணிந்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு வந்து சாமி அடினர். பின்னர் கழிவறை கட்ட தடை விதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனுவும் அளித்தனர். நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சொந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கான நிதி ஆதாரத்தை விரயமாக்குகின்ற வகையில் திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் வட்டத்துக்கு உட்பட்ட கீழப்பாவூர் பஞ்சாயத்து 934 என்கின்ற கிராம கணக்கில் உள்ள புலையன் சுலைமாடன் கூட்டம் என்று இருக்கின்றது வருவாய் கணக்கில், அந்த இடத்தில் கட்டண கழிப்பிடத்தை உருவாக்கி அரசு நிதியை விரயமாக்குகின்ற வகையில் செலவடியம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இருந்த போதிலும் இந்த நிதியை விரயமாக்கி அதிலிருந்து கட்டண கழிப்பிடம் கட்டப்பட்டு வருகின்றது. மேற்படி கோவில் வளாகத்தில் இந்த கட்டண கழிப்பிடம் கட்டப்படுவதால் இந்து மத வழிபாட்டு உரிமைகளை தடுக்கின்ற வகையிலும் இடையூறு செயல்வடிவம் கொடுக்கின்ற வகையிலும் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்து மத விரோத போக்கை தொடர்ந்து கட்டண கழிப்பிடத்தை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்த வேண்டும். அரைகுறையாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள அந்த கட்டண கழிப்பிடங்களை அப்புறப்படுத்த வேண்டும். மத வழிபாடு உரிமைகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் இந்து மத விரோத போக்கை கடைபிடிக்காமல் அனைத்து மக்களும் சுத்தமாகவும் ஆரோக்கியமும் சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை மாவட்ட நிர்வாகம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்து தேசிய கட்சி சார்பாக இந்த கோரிக்கை மனு மாவட்ட ஆட்சியர் வசம் ஒப்படைக்கப்படுகின்றது. இந்து தேசிய கட்சி நிறுவனத்திலும் நிலைத்துள்ளது. டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.